ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணிநேச சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, ஸோ அதில் வந்து நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணேன், எனக்கு எப்படிலாம் இந்த சேனல் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபரில் இருந்து டில் இப்போ வரைக்கும் என் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா மறந்துடாமல் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, அதை பார்க்கும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே அதுக்கு முன்னாடி நான் 500 இருக்கேன் ப்ரோ, ப்ரோ நான் 50 சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கேன்னு சொன்னால் கூட ஹாப்பி தான். ஓகே, சரி, பிஃபோர் யூடியூப் ஆஃப்டர் யூடியூப் என்ன எப்படிலாம் மாற்றிச்சு அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு நான் நிறையவே வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், அந்த க்ரை பண்ணுறது இதெல்லாமே, எனக்கு ஃபெயிலியரை பார்த்து அழுகிறது இதெல்லாமே எனக்கு இருக்கும். எங்கெல்லாம் பிஃபோர் யூடியூப் சேனல், பட் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாமே நான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப்பே வந்து பண்ணிட்டேன். சேனல் ஸ்டார்ட் பண்ண வந்து 16 July 2020. ஆக்சுவலாக அன்றைக்கே நான் வீடியோ போட்டுக்கணும் July 16, பட் எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டைமில் போட வேண்டாம் அப்படின்னு தான் நான் இப்போ போடுறேன். ஓகே, அப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த பிஃபோர் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் தான்டா என் எதிரி, மணிகண்டன் அதை பிடிக்காத எனக்கு அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அதாவது மணிகண்டனை பிடிக்காது அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. மணிகண்டன் நார்மலான ஒரு பர்சன், அவ்வளோதான். ஒப்பனை சொன்னால் மணிகண்டன் ஒரு நார்மலான பர்சன், இந்த 100 கோடியில் ஒருவன் அப்படிமா, அதில் ஒருத்தன் தானே நீ, அவ்வளோதான். தனியாகலாம் யூனிக்னஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அதான் உண்மை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் தம்பி எங்கேயோ மைக்கில் பேசி பார்ப்பேன், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஓடினவன் தான் நல்லா. ஓகே, ஸோ அந்த நிலைமையிலலாம் வந்து நல்லா இருந்திருக்கேன், சரியா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கள அந்த இன்கம்மை இங்கே போகுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதே முன்னாடி சொல்லிடுறேன், என்னென்னா எனக்கு ஒன் டைம் ஒரு ஃபெயிலியர் ஆச்சு, 1 நம்ம சம்திங் இன்டரில் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், என்னது இது சரிப்பட்டு வராது, ஓகே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தோணி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எத்தனை பசங்க ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு சொல்லிக் கொடுப்போம், அக்செப்ட் பண்ணிட்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணதும். ஓகே, முதல் சீமே கோர்ஸ் பற்றி போட்டேன், அடுத்து என்ன வீடியோ போடணும்னு தெரில, அடுத்து வீடியோ போட்டால் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, அப்போது சேனல் பசங்க ஸ்டாப் பண்ணிடலாமா, எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படிலாம் எனக்கு ஒரு சில டைமில் தோணுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டே சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது சொல்லுங்கள் 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 அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து 14th தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன், 14th யூடியூப் சேனல் யூடியூபராக இருந்தேன் ஆக்சுவலாக. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd வந்து ஆக்சுவலாக இருக்கேன். 1st 2 வந்து உங்களுக்கு மேபி ஒரு சில வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஓகே, நான் 3rd வந்து நான் இருக்கேங்கிற மட்டும் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில். ஓகே, சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து எனக்கு எவ்வளோ டைம்ஸ் ரெவன்யூ வந்திருக்கு, அந்த ரெவன்யூ வர்றதுக்கு முன்னாடி ப்ராசஸ் நிறையா இருக்குது. 2020 ஸ்டார்ட் பண்ணேன், 2021 தான் அந்த ப்ராசஸே கம்ப்ளீட் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் ரெவன்யூ ஆரம்பிச்சிச்சு. சரி, எவ்வளோ ப்ரோ, ஒரு மந்த்லி ஒரு 10,000 வந்துச்சுன்னா நான் எல்லா வேலையும் பார்க்கணும் அவசியமே இல்லை, வீட்டிலேருந்து நான் வீடியோ மட்டுமே போட்டுகிட்டே இருக்கலாம், பட் அது கிடையாது. ஓகே, 6 ஒன்ஸ் ஒரு 8,000, 6 ஒரு தடவை 8,000, சம்டைம்ஸ் வியூஸ் அவ்வளோவா போகலன்னா 8 ஒன்ஸ் 8,000. ஓகே, 8,000ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஓகேங்களா, அது முன்னாடி நான் கஷ்டப்பட்டதுக்கு, ஃபினான்ஷியலாக ஒன்றுமே இல்லாததுக்கு இது எனக்கு பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் நினச்ச ஒன்று, சேனலுங்கிறது நீ பசங்களுக்கு, கஷ்டப்படுற பசங்களுக்கு இந்த மாதிரி கைட் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும், எத்தனை பேருக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும், அப்போ அதுக்கு தானே ஆரம்பித்தேன். அதில் இருந்து சொல்லி கொடுத்து அந்த வந்த மணி வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஓகேங்களா, அப்போ அது யார்கிட்ட இப்போ இருக்குது? என்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்த்டேனா ஆர்ஃபனேஜ் ஹோமில் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாத பட்சத்தில் நான் வந்து இந்த செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணுறேன், சிஎம்ஐ இன்ட்ரி ஃபீஸ் பே பண்ணுறேன், ஃபவுண்டேஷன் ஃபீஸ் பே பண்ணுறேன். இந்த டைம்லாம் நான் ரொம்பவே சிரமப்பட்டு தான் ஃபீஸ்லாம் வந்து பே பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டம் அந்த டைம்லலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு எப்பயும் நம்மள மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அப்போ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க ஃபர்தராக ஸ்டடிஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நான் இது பண்ணிட்டேன். 3 வந்திருக்கும் நல்லா பார்த்தா, இது வரைக்கும் 3 சேனல் ஆரம்பிச்சு 3 ஆச்சு, 3 வந்திருக்கு அந்த அமௌண்ட், அவ்வளோதான். 8 6 தான் சொல்கிறேன், அவ்வளோதான் வரும். ஓகே, அதிலே டேக்ஸ் தான் பிடிச்சிட்டு தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா US படி நமக்கு மணி கொடுக்குறது இது வந்து. ஓகே, சரி, இது ஓட வித் ப்ரூஃபோட நான் காமிச்சிடறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 வரும்னு சொல்லுவாங்க, நீங்கள் வியூஸ்க்காக தான் வீடியோ போடுறீங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ப்ரூஃபோட காமிக்கல, வீடியோ இல்லை, நான் கண்டிப்பாக காமிச்சிடறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களோட மீனிங் எனக்கு நிறைய நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, அந்த டைமில் எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது, கூட இருந்து குழி படிக்கிறது அப்படியே ரா வருவோமா, ஏண்டா இருக்கும், எதுக்குறா இருக்கும்னு தெரியாமையே அப்படி இருந்திருக்கேன். அதாவது உங்கள் பையன் மாதிரி தான் என் பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியும் அப்படியும் நேம் வாங்கி கொடுத்துருக்கேன். உன் பையனா
அவரை மாதிரிலாம் வந்து படிக்கவே வைக்கக்கூடாதுலாம் ஒரு ஆள், அவன் சரியான மக்கு அப்படின்னு சொல்லி நியமாக்கிட்டேன். உங்கள் பையன் எங்கள் ஸ்கூலில் இருந்தால் எங்கள் ஸ்கூலுக்கு பெருமை, அதே ஸ்கூலில் உங்கள் பையன் இங்கே ஃபர்தராக படித்தனா எங்கள் ஸ்கூலுக்கு அவ்வளோதான், நேம் கேட்டு போயிடும், கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடும் அப்படி சொல்லியும் நேம் வாங்கியிருக்கேன். அப்போது இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நியூட்ரலுங்கே கிடையாது, டாப்லேயும் இருந்திருக்கேன் டவுன்லேயும் இருந்திருக்கேன், எல்லாமே நடந்த விஷயங்கள் தான். ஓகே, ஏன்னா நீங்கள் யூடியூபர், நீங்கள் பெரிய ஆள், ஜீனியஸ் அப்படின்லாம் சொல்லுங்க இல்லையா, இதுதான் உண்மை. ஓகே, ஸோ அப்போது வீடியோஸ் கண்டென்ட் எப்படி கிடைக்குது உங்களுக்கு, அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கா, அந்தளவுக்கு நீங்கள் என்ன சூப்பரான ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த இதில் நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஓகேங்களா, எது நமக்கு ஸ்பீடாக வந்து வியூஸ் போகுது அப்போது அதுதான் தேவைன்னு அர்த்தம் பசங்களுக்கு, அந்த தேவையை நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு கொடு. ஓகே, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிற வீடியோஸு, நீங்கள் சொல்கிற கொஷின்ஸு, அது எப்படி அந்த கரெக்டாக அந்த இதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு வருது, ஹவு இஸ் இட் பாசிபிள், ரீசன் ஒன்றே ஒன்று தான், ஃபெயில் ஆனான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க, அந்த பர்சன் அடுத்து வெறியோட படிக்கிறப்பான் கண்டிப்பாக, இனிமேல் நான் வச்சு செய்யப்படம் பாரு அப்படின்னு இன்னும் நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன், நோட் பண்ணி வச்சேன். அப்போ அதை நம்ம பசங்களுக்கு கொடுத்தா என்ன, கொடுத்துட்ருக்கேன், இன்னும் கொடுப்பேன், இனிமேலும் கொடுப்பேன், அதுதான் ரீசன். நீங்கள் நிறைய பேர் கேட்கல, நீங்கள் தான் கொஷின் பேப்பர் எடுத்தீங்களா அப்படிலாம் கேட்குறீங்களே, ரீசன் இதுதான், நான் சொல்கிற கொஷின், நான் சொல்கிற சம்ஸ், நான் சொல்கிற மாடல் எப்படி எக்ஸாம்க்கு வருது இப்படி தான் வந்துச்சு, வேறு எதுவும் ரீசன் கிடையாது. மேபி ஒரு அட்ட ஃபெயிலியர் இல்லாமல் நான் சீக்கிரம் வந்திருந்தேன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிருக்க மாட்டேன், நான் வேறு வேலை பார்த்துட்டு போயிருப்பேன். ஸோ வரணும்னு இருந்திருக்கு, வந்துட்டேன், இருக்கேன், அவ்வளோதான். ஓகே சரி, ஆனால் நான் நினச்சது வேறு, என்ன நினச்சேன் அப்படின்னா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கம்பெனிலாம் சூஸ் பண்ணி இந்த கம்பெனியில் போகணும் அப்படிலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மாதிரி நடந்துச்சு. ஓகே சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சேனல் ஆரம்பிச்சிருந்தான். அடுத்து 2021க்கு அப்புறம் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கிளாஸஸே ஃப்ரீயாக பண்ணாமேன், கிளாஸஸ் ஃப்ரீயாக பண்ணால் அதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறையும். ஓகே, கிளாஸஸ் ஃப்ரீயாக பண்ணால் அதோட வேல்யூ குறையும், அதாவது என்னோட ப்ரொஃபஷனல் என்னோட சிஎம்ஐ கோர்ஸை நானே வேல்யூ வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி ஆகும். ஓகேங்களா, அதாவது எப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணலாம், கூகுள் மீட்டில் நான் லிங்க் ஷேர் பண்ணி கிளாஸ் எடுத்துட்ருக்கேன், யாருனாலும் உள்ள வரலாம், யாருனாலும் வெளியே போனாலாம், சம் எடுத்துருக்கும் போது ஒரு பர்சன் வருவாங்க அட்மிட் கொடுக்கணும், ஒரு பர்சன் வழி மறுபடியும் உள்ள வரும். ஸோ ஒரு ஃபோக்கஸ்டே இருக்காது, இதுவே கிளாஸில் எவ்வளோ பேர் தான் இவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ப்ரைவேட்டாக பண்ணோன்னா அவ்வளோதான், அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அப்போ யாருமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு போகும், இது ஒன்று தான். ஓகே, இதுதான் மெயின் ரீசன்ஸ். ஸோ அப்போது ஒரு இதை வந்து நம்ம என்றைக்குமே வந்து அந்தளவுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறத வந்து நம்ம இது பண்ணிட முடியாது, அப்படி பண்ணால் அதோட கோர்ஸோட இது வந்து நமக்கு வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஓகே, அது ஒரு மெயின் ரீசன்ஸ். ஓகே சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெகட்டிவ்ஸை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அதை எப்படி நான் பாசிட்டிவாக ஆகணும் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துச்சு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கள, உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், எங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறீங்க, எங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அதிகமாக இருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை தான். ஓகே, அதே மாதிரி மணிகண்டன் சிஎம்ஏவை அதிகமான பர்சன்டேஜ் லெவலில் பிடிச்சிருக்க பிளேசஸும் சென்னை தான், மிச்சவங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல, மெஜாரிட்டி அங்கே இருக்கிறதுல, பட் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மணிகண்டன் சிஎம்ஏக்கு சப்போர்ட்டு லிமிட் அளவில் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதோட பிளேஸ் வந்து மதுரை தான். ஓகே இதுதான். ஸோ ஹையாக இருக்கக்கூடியது சென்னை, சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வந்து மதுரை. ஓகே, ஸோ அப்போது சென்னை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட்டை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், அதாவது மணிகண்டன் சிஎம்ஏ கோட்டை அப்படின்னு கூட வந்து நார்மலாக வந்து சொல்லலாம். ஓகே சரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்பிட்வீனில் நிறையா ப்ராப்ளம்ஸு, சில பேர் வந்து என்கிட்ட பேசும்போது என்கிட்ட கால் பேசுவாங்க, என்னை வந்து தப்பாக போட்டுருப்போன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வரதான் செஞ்சிச்சு. ஓகேங்களா, இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள நான் கற்றுக்கிட்டேன், தென் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். இன்னொன்று, அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கணும். ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை தப்பாக தான் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்னது, இக்னோர், அவ்வளோதான், இக்னோர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறத வந்து நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வீடியோ பார்ப்பாங்க, இப்போ நார்மலாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது, ஒரு சம்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் பார்த்துட்ருப்பாங்க, அவ்வளோதான். பட் ஒரு குடும்பமே பார்த்து வந்து நான் எந்த யூடியூப் சேனலே நான் பார்த்ததில்லை. ஓகே, ஆனால் என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு ஃபேமிலியே பார்க்கும்போது தேங்க்யூ ஸோ மச், ஹட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் வந்து நான் சொல்வேன். எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக வந்து, ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேத்துக்கு வந்து சீமையை படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. ஓகேங்களா, அதாவது பசங்களுக்கு வந்து ஆசை தான் சரிங்களா, அவங்க அம்மா அப்பாவுக்கே ஆசை வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்தளவுக்கு புரியுதுங்கிறது ரொம்பவே எனக்கு பெருமையாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, சம்திங் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் நான் முன்னாடிலாம், நான் என்ன சொல்கிறது,
எனக்கு லீடராக தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு லீடராக இருந்திருப்பாங்க. எப்படி போட்டுருப்பாங்க, ஒரு கேர்ள் கேர்ளை வந்து லீடராக போட்டுருப்பாங்க. மணி நான் என்ன தப்பு பண்ணாலும் அடி அப்படிம்பாங்க. ஓகே, அடி கூட வாங்கியிருக்கேன். அப்போ நான் சொல்லி தான் அடி கூட வாங்கியிருக்கேன். ஓகே, அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு லீடில் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. ஓப்பனாக சொன்னால் என்ன நானே செதுக்கியிருக்கேன்னு கூட அப்படின்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நிறைய இடத்துல இருந்து. ஓகே, ஆனால் என்ன முன்னாடி பிரச்சனை இல்லை, இப்போ பிரச்சனை வந்து அப்பப்போ வந்து அப்பப்போ போயிடும், அந்த மாதிரிலாம் வந்து வரதான் செய்யும். பட் அந்த சொல்யூஷன் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. டீம் லீட் எப்படி பண்ணணும், எல்லாரும் எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸோ ஃபீவர் வந்துச்சுன்னா ஆடை போட அரிஸ்ட் பண்ணுறதா இருந்தாலே பார்க்காதடா அப்படின்னு எனக்கு தோணும். பட் எனக்கு இப்போ அப்படி இருக்குது தோணல, எனக்கு அது மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இப்போ எனக்கு எனக்கு காஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன், நாளைக்கு எக்ஸாமு, பசங்க அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. இது நான் சீன் போடுறேங்கிறதுக்காக நான் சொல்லலாம், நான் சத்தியமாக சொல்லலாம், சீன் போடுறேங்கிறதுக்காக நான் சொல்லலாம். எனக்கு மைண்டில் ஃபுல்லாக தான் வந்துருங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்க ஆக்சுவலாக அந்த டைமில். ஸோ அவங்க நம்மளை நம்புகிறாங்க, அவங்களுக்காக எதாவது பண்ணணும், ஏமாத்திடக்கூடாது. ஓகே, நீயும் எக்ஸாம் எழுதுற, பட் உன்னோட ஹெல்த் இஷ்யூஸ், உன்னோட வீக்னஸ்க்காக இது பண்ணிட்டேன்னா, ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் கஷ்டப்பட்டு படித்தவங்க அப்போ வச்சிருக்க ட்ரஸ்ட்டை ஏமாற்றக்கூடாதுல நம்ம. ஓகே, ஸோ அதனால் எனக்கு ஏதோ ஒரு கில்ட்டியாக ஒரு ஃபீல் ஆச்சு, அதனால தான் கஷ்டப்பட்டாலும் பரவலும் சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னொன்று நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ கூட ஹெல்த் இஷ்யூ தான். ஐகே, த்ரோட் பெயின், காஃப், ஹெட்டேக், பாடி பெயின், டயர்ட் எல்லாம் சேர்ந்துருக்கு வச்சு செய்து. ஓகே, பட் ஓகே, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அது வரைக்கும் அது வரைக்கும் நமக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு கொஞ்சம் கேப் விட்டு கம் அந்த கண்டினியூஸாக லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸாம் டைம்லேயே பார்த்துருவீங்க, 3 to 4 வீடியோஸ் போட்டுருவோம். இப்போ அப்படி போடுறதில்லை, பட் வீடியோ போடணும் இல்லையா அப்படிங்கிறக்காக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நான் இது பண்ணுறேன். தென் வியூஸ்க்காக நான் இந்த விஷயங்களும் நான் பண்ணுறதில்லை. அப்படி பண்ண நினச்சேன்னா நான் வீடியோ அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஆசை இருக்குது, ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஓகே, ஆனால் ஒன்றும் ஆக்சுவலாக வந்து இந்த ஆசையை வந்து நான் சொல்லியே தான் ஆகணும். 2 என்னோடய ஆசை, 2 ஆசை அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் சேனல் பொறுத்த மட்டும் ஒரு ஆசை, வியூஸ் நிறையா போகணும், எனக்கு இன்கம் நிறையா வரணும் யூடியூப் சேனலில். ப்ரோ, என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவ்வளோ தான். என்ன தெரியுமா, ஆக்சுவலாக 8 months ஒன்ஸ் 8000 ருபீஸ் வருதுனா அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் அந்த அமௌண்ட்டு சேருது. அதுவே ஒரு 4 months ஒன்ஸ் 8000 ருபீஸ் இருந்துச்சுன்னா அப்போ 8 months 16000 ஆச்சு, ஒரு 2 to 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் அந்த அமௌண்ட் சேரும்ல. ஸோ இந்த ஆசை வந்து எனக்கு அதிகமாகவே வந்து ஆக்சுவலாக வந்து இருக்குது. அப்போ இனிமேல் நீங்கள் அடிக்கடி இதுக்காகவே வீடியோ போட ஆரம்பிச்சிருங்க அப்படி தான் ப்ரோனா, இது அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் ஆசை தான் நான் சொன்னேன். அதுக்காக இந்த பணத்துக்காக வந்து நான் இது பண்ணேன், ஜஸ்ட் எனக்கு இப்படி இப்படி ஒரு ஆசை இருக்குது, இப்படி பண்ணி அந்த பசங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் சொன்னேன். ஓகே, இதுக்காக வந்து நாங்கள் இதுக்காகலாம் வீடியோ பார்க்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பிடிக்கலாம், இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் என்னோடய ஆசையை வந்து நான் சொன்னேன். ஓகேங்களா, ஸோ இன்னொரு ஆசையை நான் சொல்கிறேன், நம்ம இல்லாட்டினாலும் நம்ம சேனல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஒரு பர்சன்ஸ் இல்லாட்டாலும் அந்த பர்சன்ஸோட அந்த சேனல் அது கண்டினியூ ஆகணும், இப்படி ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ டில் அந்தோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இது எனக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது, இது எந்த அளவுக்கு எனக்கு போகும் அப்படிங்கிறது தெரில. ஸோ போகணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கிராண்ட்பா, உங்களோட கிராண்ட்மாம் எல்லாருக்கிட்டே இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பார்க்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே எல்லாருமே இந்த 3 இயர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்களோ, யாரெல்லாம் எனக்கு கூட ஹெல்ப்பாக இருக்கீங்களோ, எல்லாருமே ரொம்ப 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 தேங்க்ஸ். லவ் யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னும் வந்து உங்கள் வீட்டில் நான் ஒரு பையனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு எல்லாமாவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக இருப்பேன். இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மனிதன் சேமி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லணும் தோணுதோ சொல்லுங்கப்பா, இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தான், உங்களுக்கு என்ன சொல்லணும் தோணுதோ சொல்லுங்கள். ஓகே, நான் இன்னொன்று சொல்கிறேன், மணிகண்டன் சீனி மெசேஜ்லாம் பண்ணுவாரா, கால்லாம் பேசலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்குது, ரிப்ளைலாம் பண்ணுவாரா அப்படிலாம் டவுட் இருக்குது. நானும் மனுஷன்தான். ஓகே, ஸோ அதனால் எதுனாலும் என்கிட்ட பர்சனலாக பேசுகிறேன், தப்பே இல்லை, நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறேன், நான் கிடையாது பண்ணுவேன். அப்படி நான் பண்ணாமல் எதுனா வச்சுக்கோங்க, ஹெல்த் ப்ராப்ளம் எதாவது வந்துருக்கலாம், இல்லை பர்சனல் ஒர்க் எதாவது வந்துருக்கலாம். ஓகே, சரி, அந்த வீடியோ மட்டும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இது, ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கோங்க, 12,335. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்டிமேட்டர் ரெவன்யூ மட்டும் நான் காமிக்கிறேன், சரிங்களா, ஏன்னா வித் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்படி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள், 2022 மட்டும் காமிக்கிறேன். 2022 மட்டும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, 13,340 ருபீஸ் ஒரு வருஷத்தில். ஓகே, இப்போவே உங்களுக்கு தெரியும் 1 இயர் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் எப்போ பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரியும் இல்லையா. ஓகே, ஐ மீன் எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. 2023 இப்போது 2023 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 6 months 7 months முடிய போகுது. எவ்வளோ இது நான் சொன்னேன் இல்லையா, 8 months ஒன்ஸ் அவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொன்னேன், அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ அடுத்து
மே மந்த் மட்டும் எனக்கு எவ்வளோ, அதாவது ஒரு மாதம், இப்போ மே மாதம் நான் எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டதுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு, 850 ரூபீஸ். ஓகே, அதே மாதிரி ஜூன் மந்த்து நான் எஃபோர்ட் போட்டதுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு, 1464 ரூபீஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஜூலை மந்த்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1927. ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா, ஜூலை மந்த் ஆக்சுவலாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, அப்போது நீங்கள் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸாக வீடியோஸ் அது இதுன்னு பார்த்துருப்பீங்கல்ல, அதனால தான் இந்த 1927 ரூபீஸ். இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் 70 ரூபீஸ் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மந்த்தோட நம்ம சேலரி, ஜூலை மந்த்தோட சேலரி 2000 ரூபீஸ். அப்போ மந்த்லி மந்த்லி அக்கௌண்ட்டில் கட்டிட்டோம் வரும், அப்படி கிடையாது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் வரும். அப்போ லைஃப் டைம் இந்த 3 இயர்ஸில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 30,801.63. ஓகே, எல்லாமே இருக்கும் நமக்கு 7 டேஸ். இப்போ இந்த 1 வீக்கில் எவ்வளோ 608 ரூபீஸ், நிறைய பேர் ஒரு நாளைக்கு கூட 600 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து கம்மி தான். ஓகே, தென் அதே மாதிரி ஆடியன்ஸ் ஆல்சோ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆடியன்ஸ் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஏஜ் இதுலேருந்து தென் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நம்மளில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமானது ஃபீமேல் தான், நீங்களே பாருங்கள் வித் எவிடன்ஸோடு காமிக்கிறேன், ஃபீமேல் தான் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஸோ அதில் வீடியோஸ் மட்டும் பார்க்குறவங்க எத்தனை பேர், ஷார்ட்ஸ் மட்டும் பார்க்குறவங்க எத்தனை பேர், எல்லாமே. அப்போ அதிகமாக வந்து இதிலே நமக்கு என்ன தெரியுதுன்னா, மெயில் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் வந்து அதிகமாக படிக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் நான் காமிக்கன்னு நினச்சேன், உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட ரெவன்யூ, எஸ்டிமேட்டட் ரெவன்யூ. நான் என்னோடய ஆசைன்னு சொன்னேன்ல, ஸோ என்னோடய ஆசையில் வந்து அதான் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசையை சொன்னேன், பட் அது நடக்கும்போது நடக்கட்டும். ஓகே, ஜஸ்ட் என்னோடய ஆசையை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன், சரிங்களா, அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்ல நினச்சேன், உங்களுக்கு மணிகண்டன் சீமைக்கு வந்து எதாவது நிக் நேம், ஒரு ஸ்பெஷலாக எதுவும் நீங்கள் அப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக நீங்கள் ஒரு நேம் வைக்கணும் வைக்கலாம். ஓகே, அது வேலிடான நேம் இருந்துச்சுன்னா ஓகே, சரிங்களா, பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.